முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்காரக்குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம், கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்காரக்குடிலாசான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் 1377. சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 7/7/2023 வெள்ளிக்கிழமை. ஆறுமுகன் என் அவதார ஞான வடிவே, ஆறுமுகன் என் அவதார ஞான சூட்சுமமே, ஆறுமுகன் என் ஆக்கமான கலியுகத்தின் மகாஸ்வரூபமே. ஐயனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி. ஆசிதனை சோபகிருது மிதுன திங்கள், சோபகிருது வருடம் ஆணி மாதம் 22 நாள், 7/7/2023 வெள்ளிக்கிழமை. அரங்கனுக்கு இன்னும் ஆற்றல் கூட வாசி வென்ற ஞானிகளெல்லாம் என்னை வழிமொழிந்து வையகத்தில் அரங்கனோடு பெரும் பாதுகாப்பாய் இருந்து ஆற்றல் பட இயங்க இயங்கவே ஆறுமுகன் யான் இது காலம் ஆக்கமுடன் ஞான அறிவுரை ஆசி தொடர்ந்துரைப்பேன். பூதலத்தை மீட்பது அரங்கன் சக்தியே, புண்ணியத்தை உலகில் காப்பது அரங்கன் தர்மமே. ஆதரவு தந்து கலியுக மக்கள் அபயமென அரங்கனோடு சேர்ந்துவிட்டால் உலகம் மாற்றம் பெறும், சேர்ந்துவிட்டால் உலகே ஞானம் பெறும். நேர்ந்து வந்து அரங்கன் திருவடி பற்றி நீயே யாவுமென முழு சரணாகதி கொண்டுவிட வருபவர்க்கெல்லாம் ஞானம் குருபரன்யான் அரங்கன் வழி நடத்தி அருள்வேன். தொண்டு செய்து அரங்கனே சர்வமும் என தொடர்ந்து வந்து இணைந்து விட்டால் இணைந்ததோடு அக்கணமே இவ்வுலகம் எந்தன் தலைமை கொண்ட ஞான ஆட்சி காலமாக இணைந்த மக்களுக்கெல்லாம் ஞானிகளாகும் லகுவான அற்புதத்தை யான் நடத்தி கலந்து மேலவர்கள் துணை கூட கலியுகம் தன் இடர்களையெல்லாம் இழந்து இனி எந்த சக்தியாலும் இழப்பு துன்பம் பற்றாத பூமியாக ஆகவே ஞான பூமியாக அரங்கன் பலம், ஞான ஆட்சி காலமாக அரங்கன் தர்மம் வானவர்கள் மெச்ச வழிநடத்தி உயர்த்தும். வையகமே ஞான யுகமாக மாற்றம் பெறும். ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்.